வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? போன கதையில ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா? வாழ்க்கையில வெற்றி அடையறதுக்கு முக்கியமா எது தேவை? கல்வியா, செல்வமா, இல்ல அனுபவமா? இந்த மூணுல எது ரொம்ப முக்கியம்னு சொல்ற விதமா அந்த கதை இருந்தது. இதுல செல்வம் மட்டும்தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு இளைஞன் தீர்க்கமா நம்பிட்டு இருந்தான். எப்படியாவது நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு அவன் நிறைய முயற்சிகள் செஞ்சுட்டு இருந்தான். எதுவுமே அவனுக்கு சாதகமா அமையல. அவன் ரொம்ப கவலையில இருந்தான். இந்த மாதிரி மனசு சலனமா இருக்கும் பொழுது அந்த இளைஞன் தன்னோட கல்லூரி பேராசிரியரை சந்திச்சு பேசுறது வழக்கம். அன்னைக்கும் அவரை சந்திக்க கிளம்பினான். சார், எனக்கு மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், எந்த வேலையும் எனக்கு சரியா அமைய மாட்டேங்குது. எந்த தொழிலும் என்னால தொடங்க கூட முடியல. எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் சார், எப்படியாவது நிறைய பணம் சம்பாதிக்கணும். அது இல்லாம தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். பணம் மட்டும் நிறைய இருந்துட்டா நானும் என்னோட குடும்பமும் என்னை சுத்தி உள்ளவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டான். அந்த பேராசிரியர் ரொம்பவே அனுபவசாலி. சரி வாப்பா, ஒரு இடத்துக்கு போகலாம்னு அவனை கூட்டிட்டு கிளம்பினார். அந்த இளைஞன் வாழ்க்கையில என்ன நடந்தது, அவன் நினைச்ச மாதிரி அவன் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சானாங்கிறது தான் இந்த கதை. உங்களுக்கு கதை கேட்கறது பிடிக்குமா? அதுலயும் மனசுக்கு உத்வேகம் தர கதைகள் கேட்கறது ரொம்பவே பிடிக்குமா? அப்போ நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோ இந்த வீடியோவுக்கு கீழேயே நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு கதையும் உங்களை தேடி வந்துடும். ரெண்டு பேரும் ஒரு குளக்கரைக்கு போனாங்க. அந்த குளத்தை இதுவரைக்கும் அந்த இளைஞன் பார்த்ததே கிடையாது. என்னடா இது புது இடமா, அழகா இருக்கேன்னு யோசிச்சுட்டே வந்தான். அந்த குளக்கரையில் நிறைய கூழாங்கற்கள் இருந்தது. அதை காட்டி அந்த பேராசிரியர் சொன்னார், இந்த கற்களில் ஒரு கல் உன்னோட பண பிரச்சனையை போக்கிடும்பா அப்படின்னார். ஒரு கூழாங்கல்லால என் பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியும் சார்? நம்ப முடியாம அந்த இளைஞன் ஆசிரியரை பார்த்து கேட்டான். அதுக்கு அந்த ஆசிரியர் சொன்னார், இது ஒரு அபூர்வமான குளம்பா. இந்த குளக்கரையில இருக்கிற கற்கள்ல ஒரு கல்லுக்கு மட்டும் ஒரு சக்தி இருக்கு. அந்த கல்லால எந்த உலோகத்தை தொட்டாலும் அது தங்கமா மாறிடும். அதை வச்சு நீ நிறைய பணம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னாரு. அந்த இளைஞன் யோசிச்சான், ஒருவேளை ஆசிரியர் நம்மளை ஏதாவது கேலி செய்யறாரோ அப்படின்னு நினைச்சான். ஆனா அவர் அனுபவத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்ததாலும் அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருந்ததாலும் அவர் சொன்னதை நம்பினான். கல் இருக்கு சரி, ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆசிரியர்கிட்டே கேட்டான். அவர் ஒரு கல்லை எடுத்து அவன் கையில கொடுத்தாரு. இதை உள்ளங்கையில வச்சு மூடிப்பாரு, அது ஜில்லுன்னு இருக்கும். இங்க இருக்கிற எல்லா கல்லுமே குளுமையா தான் இருக்கும், ஆனா அந்த ஒரு சக்தி வாய்ந்த கல் கொஞ்சம் கதகதப்பா இருக்கும் அப்படின்னா. அந்த இளைஞன் யோசிச்சான், குளம் ரொம்ப பெருசா இல்லை, கொஞ்சம் மெனக்கட்டு தேடினா கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சான். யோசனையை சொல்லிட்டு அந்த பேராசிரியர் பாட்டுக்கு அவர் கிளம்பிட்டார். அந்த இளைஞன் தேட ஆரம்பிச்சான். ஒவ்வொரு கல்லா எடுத்து உள்ளங்கையில வச்சு அது குளுமையா இருந்தா குளத்துக்குள்ள தூக்கி போட்டுடுவான். அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் தேடி பார்த்தான். களைப்பா இருந்ததால அடுத்த நாள் வந்து தேடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்படியே தினமும் அந்த குளத்துல இருக்கிற எல்லா கற்களையும் எடுத்து சோதிச்சு பார்த்துட்டு இருந்தான். இதுல 3 வாரங்கள் ஓடிடுச்சு. அந்த அபூர்வ கல் அந்த இளைஞனுக்கு இன்னும் கிடைக்கல. ஆனா இப்போ அவனுக்கு நிறையவே அனுபவம் வந்துடுச்சு. ஒரு கல்லை எடுக்கும் பொழுதே அது குளுமையா இருக்கிறது அவனுக்கு புரிஞ்சிடும். அதனால இன்னும் வேகமா செயல்பட ஆரம்பிச்சான். அவன் கற்களை எடுக்கிற வேகமும் எடுத்த உடனேயே குளத்துக்குள்ள தூக்கி போடுற வேகமும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அனுபவம் மெத்தனமா மாறிடுது. ஒரு நேரத்துல 3 கற்களை கூட எடுத்து சோதிச்சு பார்த்து உடனே குளத்துக்குள்ள தூக்கி போடுற அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கை வந்துடுது. ஒரு கட்டத்துல அவனுக்கு அந்த அபூர்வ கல் கிடைச்சிடுது. ஆனா அவன் கை கற்களை எடுக்கவும் உடனே தூக்கி போடவும் பழகி போனதால அந்த அபூர்வ கல்லையும் அவன் அறியாமலேயே குளத்துக்குள்ள தூரமா தூக்கி போட்டுடுறான். அந்த கல்லை தூக்கி போட்ட அந்த ஒரு கண நொடியில தான் அவனுக்கு அதுதான் தான் தேடிட்டு இருந்த கல்லுன்னு புரிஞ்சுது. ஆனா கற்களை எடுக்கிறதும் குளத்துக்குள்ள தூக்கி போடுறதும் அவனுக்கு ரொம்பவே பழகி போனதால அவனையே அவனால கட்டுப்படுத்திக்க முடியாம அந்த கல்லை தூக்கி போட்டுறான். இந்த கதையில வர கற்கள் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில வர நாட்களும். ஏதோ ஒரு நாள் அந்த அபூர்வ கல் மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். அதை அடையாளம் கண்டுக்கவும் ஒழுங்கா பயன்படுத்திக்கவும் நீங்க எப்பவுமே தயாரா இருக்கணும். அந்த இளைஞன் செஞ்ச பெரிய தவறு இதுதான், அவன் தயாரா இல்லை. அந்த கல் அங்கதான் எங்கேயோ இருக்குன்னு தெரிஞ்சும் அவன் மெத்தனமா ஒவ்வொரு கல்லா எடுத்து தூக்கி போட்டுட்டு இருந்தான். நம்ம வாழ்க்கையில வர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் முக்கியமானதுதான். ஏதோ ஒரு நாள்ல ஏதோ ஒரு நொடியில நமக்கான மிகப்பெரிய வாய்ப்பு தன்னை அடையாளம் காட்டிக்கிட்டு வெளியில வரும். அப்படி வரும்பொழுது நீங்க தயாரா இருப்பீங்களா? ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் முழுசா உபயோகப்படுத்திக்கிட்டு உங்களோட திறமையை வளர்த்துக்க முயற்சி செய்வீங்களா?
நான் எப்பவும் சொல்ற மாதிரி வெற்றிக்கு தேவை விடாமுயற்சி, கடின உழைப்பு, அப்புறம் சரியான திறமை, அதை வளர்த்துக்கிற மனப்பான்மை. உங்களுக்கான அந்த பொன்னான நாள், அந்த பொன்னான நொடி எப்போ வேணா வரலாம். தயாராயிருங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு கதையோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிரிஷ். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணவும், கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.